அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுத்தத்தை பேணுவோம். இஸ்லாம் ஒரு பூர்த்தியான வாழ்க்கை கோலத்தினை முழு மனித சமுதாயத்தினருக்கும் காட்டி தந்துள்ளது. அறிவியல், குடும்பவியல், தத்துவவியல், ஆன்மீகம், லௌலீகம் என பல்வேறு துறைகளை பற்றி குறிப்பிடும் இஸ்லாம் சுத்தத்தை பற்றியும் ஆழமாக குறிப்பிடுகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அத்துஹூரு ஷதருல் ஈமான், சுத்தம் ஈமானின் பாதியாகும் என குறிப்பிட்டார்கள். அல்லாஹ் அழகானவன், அவன் அழகையே விரும்புகிறான் என்று குறிப்பிட்ட நபி அவர்கள், அழகாக இருப்பதே மனிதனின் முக்கிய பண்பு எனவும் குறிப்பிட்டார்கள். நாங்கள் எப்பொழுதும் சுத்தமாகவே இருக்க வேண்டும். சுத்தம் மனிதனின் வாழ்க்கையின் ஒரு அங்கமாகும். எந்த ஒரு காரியத்தை செய்வதென்றாலும் அதற்கு நேர்த்தி, அழகு, சுத்தம் இல்லை என்றால் அது சிறப்பாக இருக்காது. பருவமடைந்த ஒவ்வொரு ஆணும் ஒவ்வொரு பெண்ணும் கட்டாயம் சுத்தத்தை பேண வேண்டும். மிருகங்களைப் போல மனிதனுடைய வாழ்வு ஆகிவிடக்கூடாது என்பதற்காகத்தான் இஸ்லாம் சுத்தத்தை வலியுறுத்துகின்றது. ஆறறிவு கொடுக்கப்பட்ட மனிதன் பிறருக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். நபிகளாரின் வாழ்க்கையை புரட்டி பாருங்கள், அழகான முன்மாதிரியாக திகழ்ந்துள்ளார்கள். இறைவன் தனது திருமறையிலேயே குறிப்பிடும் போது, ஹசன் தஹோ, அழகிய முன்மாதிரி என்று நபிகளாரின் வாழ்க்கையை கோடிட்டு காட்டுகின்றான். அன்பின் சகோதர சகோதரிகளே, அந்த அளவுக்கு நபிகளாரின் வாழ்க்கையிலே எல்லா விடயங்களும் பொதிந்துள்ளது. அதில் மிகவும் முக்கியமானதான் சுத்தமாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முதலாவது வேலை என்னவென்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் கேட்கப்பட்ட போது, நபி அவர்கள் எழும்பியவுடனே பல் துலக்குவார்கள் என குறிப்பிட்டார்கள். நபிகளாரின் முதலாவது பணி சுத்தம் தான் என்பது இதில் விளங்குகின்றது. ஒரு முறை ஒரு நபித்தோழன் நபிகளாரிடம் வந்து, யா ரசூலல்லா, அல்லாஹ்வுடைய தூதரே, ஒருவர் புதிய ஆடை அணிந்து செருப்புகள் அணிந்து செல்கிறார், இவ்வாறு அணிவது பெருமையாகுமா என கேட்டபோது, அல்லாஹ் அழகானவன், அவன் அழகையே விரும்புகிறான், நீங்கள் அழகாக சுத்தமாக இருப்பது பெருமை கிடையாது என நபி அவர்கள் குறிப்பிட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கையிலும் சஹாபாக்களின் வாழ்க்கையிலும் சுத்தம் பாரியளவு பங்களிப்பு செய்துள்ளது. இதற்கு முன்னால் வாழ்ந்த நபிகளாருடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தாலும் அவர்கள் முதலாவது வலியுறுத்திய விடயமே சுத்தம் தான் என்பது புரிகிறது. ஆனால் எங்களுடைய சமுதாயத்தை ஒரு புறம் திருப்பி பாருங்கள், சுத்தமே அற்ற மனிதர்களாக மிருகங்களை விட கேவலமாக நடப்பதை காணலாம். மதுவுக்கும் போதைப் பொருளுக்கும் அடிமையாக இருக்கின்ற அதேவேளை கேவலமான நடவடிக்கைகளை முஸ்லிம்கள் செய்கின்றார்கள். இஸ்லாம் மனித நலத்துக்கும் உடல், உள, சமூக ரீதியான நலன்களை பேணுகிறது. மதுவை உடலுக்கு தீங்கு தரக்கூடிய விடயங்களை ஹராமாக்கியுள்ளது. உள நலத்தை பேணுகிற இஸ்லாம் மகிழ்ச்சியை வலியுறுத்துகிறது. எந்த அளவுக்கென்றால் அல்லாஹ்வை நினைப்பதனால், திக்ர் செய்வதனால் ஒரு வகையான அமைதி, மகிழ்ச்சி ஏற்படுகின்றது என குர்ஆன் குறிப்பிடுகின்றது. உள அமைதிக்கு முக்கியமானது மகிழ்ச்சி ஆகும் என்பதையும் உள சுத்தத்தையும் இஸ்லாம் பேணுகிறது. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, சமூக சுத்தம் தொடர்பாக இஸ்லாம் மிகவும் வலியுறுத்துகிறது. அன்பு, கருணை, உதவும் தன்மை, இதே போல குப்பை குளங்களை கொட்டாமல் அழுக்குகளை உரிய இடத்தில் கொட்டுவது போன்றவை மதிக்கும் மார்க்கம் இஸ்லாம். எமது சமூகத்திலே மிகவும் கெட்ட தன்மையாக இருப்பது குப்பை குளங்களை கொட்டுதல், அழுக்கு நீரை மக்கள் குளிக்கும் இடத்துக்கு திருப்புதல், நடமாடும் பாதைகளில் கூட அழுக்கு நீர் செல்வதை காணலாம். இவை தவிர்க்கப்பட வேண்டிய விடயங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தேங்கி இருக்கும் நீரில் சிறுநீர் கழிக்க வேண்டாம் என்றார்கள். நாங்கள் அசிங்கமான அழுக்கு நீரை திருப்பி விடுகிறோம். சிந்திக்க வேண்டும், சுத்தம் இல்லாமல் மனிதனாக ஒரு பூரண விசுவாசியாக வாழ முடியாது. ஆகவே சுத்தத்தை அதிகமாக கடைபிடிப்போம், சுத்தத்தை வலியுறுத்த நடைபயிற்போம். அதற்கு வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. ஆமீன்.